அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேர்களை, இன்று டிசம்பர் திங்கள் 19 நாள் அன்னையாம் திரு அவை புனித நெமேசியூஸ் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து கேட்போம். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். மத்தேயு 10:32-33 முடிய. இன்று அன்னையாம் திரு அவை தூய நெமேசியஸின் நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் 3rd century எகிப்தில் பிறந்தவர். இவருடைய காலத்தில் டராஜனோஸ் டேசியூஸ் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் நெமேசியஸின் மீது திருட்டு குற்றம் சுமத்தினான். இத்தனைக்கும் நெமேசியஸின் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லாத போதும் அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தினான். இதனால் வீறு கொண்டு எழுந்த நெமேசியஸ் தன்னை நிரபராதி என்று நிரூபித்தார். இதற்கு பின்பு நெமேசியஸ் அமைதியான அதே நேரத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்றிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். தான் இருந்த பகுதியில் ஆண்டவர் இயேசுவை குறித்த நற்செய்தியை மிக துணிச்சலாக அறிவித்து வந்தார். இது எப்படியோ மன்னனுடைய காதுகளை எட்டியது. உடனே மன்னன் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி நெமேசியஸை இழுத்து வர ஆணையிட்டான். படை வீரர்களும் நெமேசியஸை மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்போது மன்னன் நெமேசியஸை பார்த்து, நீ ஒரு கிறிஸ்தவனா? கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு அறிவித்தவனா என்று கேட்டார். அதற்கு நெமேசியஸ், ஆமாம், நான் கிறிஸ்தவன்தான். கிறிஸ்துவை குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தவன்தான் என்று மிக துணிச்சலாக சொன்னார். நெமேசியஸின் துணிச்சலை கண்டு வியந்து போன மன்னர் அவரை பயங்கரமாக சித்திரவதை செய்து கொள்வதற்கு ஆணையிட்டான். மன்னனுடைய உத்தரவை தொடர்ந்து நெமேசியஸ் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுவதற்கு இழுத்துச் செல்லப்பட்டார். கொலைகளத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் போது நெமேசியஸ் தான் கொல்லப்படப் போகிறோம் என்பது பற்றி சிறிது கூட கவலை கொள்ளாமல் மிகவும் மகிழ்ச்சியாக கொலைகளத்திற்கு சென்றார். இதை பார்த்துவிட்டு அங்கிருந்த ஹீரோ, அர்சனியூஸ், இசிடோர், டியோஸ்கோரஸ் என்ற 4 கிறிஸ்தவ படை வீரர்கள் நெமேசியஸை கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். இதனால் நெமேசியஸ் தன்னுடைய சாவை மிகவும் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டார். இதைத் தொடர்ந்து நெமேசியஸை உற்சாகப்படுத்திய அந்த 4 படை வீரர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். விசாரணையின் போது அவர்கள் 4 பேரும், நாங்கள் கிறிஸ்தவர்கள்தான், எங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சலாக சொன்னார்கள். இதனால் அவர்களும் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். தூய நெமேசியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? கிறிஸ்தவ நம்பிக்கையை துணிவோடு அறிக்கையிடுவோம். தூய நெமேசியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், நாம் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை துணிவோடு அறிக்கையிட வேண்டும் என்பதுதான். கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதனால் தன்னுடைய உயிர் தன்னை விட்டு போய்விடும் என்று நெமேசியஸ் பயந்து கொண்டிருக்கவில்லை. மாறாக எதற்கும் அஞ்சாமல் தன்னுடைய நம்பிக்கையை மிக துணிச்சலோடு அறிக்கையிட்டார். இவருடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரை போன்று கிறிஸ்தவ நம்பிக்கையை துணிவோடு அறிவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சமயம் ஏமன் நாட்டு பிரதம மந்திரி அன்னை தெரசாவிடம், எங்களுடைய நாட்டில் ஒரு துறவர இல்லத்தை அமைத்து அன்பு பணி செய்ய முடியுமா என்று கேட்டார். அதற்கு அன்னை தெரசா அவரிடம், அனுதினமும் திருப்பலி நிறைவேற்றி ஆண்டவர் இயேசுவை எங்களுக்கு கொடுக்கும் குருவானவர் ஒருவரை எங்களோடு பணி செய்ய அனுமதித்தால் நாங்கள் உங்களுடைய நாட்டில் பணி செய்ய தயார் என்றார். பிரதம மந்திரி அதற்கு சம்மதம் தெரிவிக்க அன்னை தெரசா தன்னுடைய சகோதரிகளை ஏமன் நாட்டிற்கு அனுப்பி அங்கே பணி செய்ய சொன்னார். ஓரிரு மாதங்கள் கழித்து
ஏமன் நாட்டு பிரதம மந்திரியிடமிருந்து அன்னை தெரசாவிற்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் அவர், உங்களுடைய அருள் சகோதரிகள் இங்கு நல்ல விதமாய் பணி செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களுடைய கழுத்தில் அணிந்திருக்கின்ற சிலுவையை அகற்றிவிட்டு பணி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று எழுதியிருந்தார். உடனே அன்னை தெரசா அவருக்கு இவ்வாறு ஒரு பதில் கடிதம் எழுதினார். சிலுவை என்பது எங்களுடைய அடையாளம், நாங்கள் கிறிஸ்துவின் பணியாளர்கள் என்பதற்கான சான்று. அதனை அகற்றிவிட்டு எங்களால் பணி செய்ய முடியாது. வேண்டுமானால் நான் என்னுடைய சபை அருட்சகோதரிகளை அங்கிருந்து என்னிடம் திரும்ப அழைத்து கொள்கின்றேன் என்றார். இக்கடிதம் கண்ட ஏமன் நாட்டு பிரதமர், தவறுக்கு மன்னித்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய அடையாளத்தோட பணி செய்யுங்கள் என்று கடிதம் எழுதி அனுப்பினார். கிறிஸ்தவர்கள் என்பதுதான் நம்முடைய அடையாளம், அதை மறைத்து கொண்டு வாழ்ந்தால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஆகவே துய நெமேசியுஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக துணிச்சலோடு அறிக்கையிடுவோம். அதன் வழியாக இறை அருள் நிறைவாய் பெறுவோம். புனித நெமேசியுஸின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அருள் வாக்குகளும் மகிழ்வான நாம விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றது.